மாணவ செல்வங்களே நீ அறிவாளியா அல்லது முட்டாளா என தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் நூலகத்திற்கு செல் அவை சொல்லும் நீ எத்தனை புத்தகங்களை படித்துள்ளாய் என்று அடிக்கடி நூலகம் செல்பவன் அறிவு புரட்சி செய்கிறான் புத்தகம் உனக்கான ஆளுமையை தரும் ஆயுதம் அதிகமான புத்தகத்தை வாசித்தவன் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்றதில்லை பென்சில் முனையை கூர்மைப்படுத்த கத்தி தேவைப்படுவது போல் உன் புத்தியை கூர்மைப்படுத்த புத்தகம் தேவை ஆம் மாணவ செல்வங்களே நீங்கள் எப்பொழுதும் புத்தகத்திற்கு மிக அருகாமையிலேயே இருங்கள் புத்துயிர் பெறுவீர்கள் புத்து உணர்வு பெறுவீர்கள் சுவாசம் இருக்கும் வரை வாசிப்பு அவசியம் நேரத்தை போல சென்று கொண்டே இருப்பவன் வென்றுவிடுகிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தையே கொன்றுவிடுகிறான் மேடைக்கு செல்லும் வரை பகத்சிங் நஞ்சு கொடுக்கும் வரை படித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தா தன் அறுவை சிகிச்சையை அடுத்த நாளுக்கு மாற்றி வைக்க சொன்னார் அறிஞர் அண்ணா அரங்கமே காத்திருந்தது உலகமே பார்த்து வியந்தது அறுபத்தி நான்காயிரம் புத்தகத்தை படித்த அண்ணல் அம்பேத்கர் படிக்கின்ற இடத்திற்கு அருகில் படிப்பகம் வேண்டும் என்று கேட்டார் வாசிக்கும் புத்தகத்தை வாழ்க்கையோடு தொடர்பு வாழ்க்கையை தெளிவடைய செய்யுங்கள் மாணவ செல்வங்களே இன்றைய ரீடர் தான் நாளைய லீடர்